Hi guys, good morning to everyone and welcome to the channel at R247 Tamil. And a very very special wishes for your Raksha Bandhan. So yarala vandu Raksha Bandhan ku yaarku rakhi kattanum yarala ungaloda brothers irupanga. So I think it will be very very auspicious day for everyone over here, right? Even nanu enoda brother ku rakhi kattradhukaga theedikitten. I'm just going for the each and every person over here. I'm waiting for more gifts from my brother also over here. Enna madriye neengalum kandipa vandu ungaloda brother kitta poita rakhi kattradhu mattum illama avanga kitta the gifts kaga wait pannit irupinga nenikiren. Adoda seithu inniki additional I'm going to give you one more information here. So Raksha Bandhan kaga at R247 la irunde they have given an offer for you here. Offer is for just for 12% offer kuduthirukanga. Additional 5% oda seithu we are having an offer for you here. Okay guys, so I hope in the offer vachu edavadhu adapt 247 product edavadhu buy pannanum appadina you can buy it and you can get it over here. Okay guys, just kindly use my own code Y205 to get that offer. Just use Y205 to get that offer here. Okay guys, now we will start with that. இன்னைக்கு உங்களோட session பார்த்தீங்க அப்படின்னா relation இல்லையா, இந்த relation அப்படின்னு சொல்றது mutual relation ஆ இருக்கலாம் or it might be anything over here. நம்ம வந்து இப்போ ஒருத்தங்க கூட ஒரு agreement, ஒரு கம்பெனியில அக்ரிமெண்ட் சைன் பண்றோம்னா கூட we are making a relationship, ஒரு bond ஒன்று create பண்றோம். So அந்த bond creation க்கு வேற எந்த மாதிரி words யூஸ் பண்ணலாம்? Relation அப்படின்னு வரும்போது as we guys know mom, father, mother, brother, sister, அது மட்டும் இல்லாமல் cousin, nephew, niece அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு நம்ம கிட்ட ரிலேஷன்ல. இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம கிட்ட இருக்கிற ஒரு முக்கியமான ரிலேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப், ரைட்? அந்த ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது மட்டும் இல்லாம மியூச்சுவல் ரிலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். We used to say by the word mutual relation. அந்த mutual relationshipக்கு இன்னைக்கு ஒரு சில வேர்ட்ஸை உங்களுக்காகவே நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். அந்த ரிலேஷன்ஷிப்பை எப்படி சொல்லலாம், அது மட்டும் இல்லாமல் அந்த ரிலேஷனுக்கு எந்தெந்த மாதிரி வேர்ட்ஸை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் இன்றைய செஷனில் உங்களுக்கு நான் சில வேர்ட்ஸை மட்டும் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ தோஸ் ஹூ ஆர் வாட்சிங், மறக்காமல் ஒரு சின்ன லைக் பண்ணிடுங்க வீடியோவை. அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எனி திங் டவுட் ஆர் எனி குவரிஸ் இருந்தால் வீடியோக்கு கீழே மறக்காம கமெண்டும் பண்ணிருங்க. ஓகே, சோ டோன்ட் ஃபர்கெட் ஆல் தி 3 திங்ஸ் வாட் ஐ ஹேவ் செட், லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். ஓகே, நவ ஸ்டார்டிங் வித் யுவர் ஃபர்ஸ்ட் வேர்ட். இனியோட ஃபர்ஸ்ட் வேர்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா அஃபிலியேஷன். அஃபிலியேஷன் அப்படிங்கிறது இஸ் நத்திங் பட் லைக் ஒரு கனெக்ஷன். ஒரு சிம்பிளாக சொல்லணும்னா எக்ஸாம்பிள், த பெஸ்ட் எக்ஸாம்பிள் வி கேன் டேக் யுவர் மொபைல் ஃபோன். இப்போ நீங்கள் ஒரு மொபைல் எடுக்கிறீங்க, மொபைல் எடுக்கும்போது அதில் இருக்கிற நெட்ஒர்க் இல்லையா, மொபைலோட நெட்ஒர்க் என்ன பண்ணும், எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணும் இல்லையா. தட் இஸ் வாட் மேக்கிங் கனெக்ஷன். ஈவன் இப்போ நம்ம வந்து ஒரு டிஸ்டன்ஸில் இருக்கோம், ஒரு ஃபேரில் இருக்கோம், ரொம்ப தூரமாக இருக்காங்க அப்படின்னா இப்போ திடீர்னு பேரண்ட்ஸோட ஞாபகம் வந்துருச்சு, இல்லை ஐ வாண்ட் டு ஸ்பீக் வித் மை பிரதர் ஆர் ஐ வாண்ட் டு ஸ்பீக் வித் மை சிஸ்டர் ஆர் மை ஃப்ரெண்ட்ஸ், எனி திங் ஓவர். அதுக்கு தேவையான கனெக்ஷனை நமக்கு லிங்க் கொண்டு வரது இந்த நெட்வொர்க் தான். ஸோ திஸ் நெட்வொர்க் ஆக்ட்ஸ் லைக் அன் அஃபிலியேஷன் டு மேக் தி பீப்புள் கெட் கனெக்டட் அப்படின்னு சொல்லலாம். தட் இஸ் வாட் அட்டாச்சிங் ஓ கனெக்டிங், போத் மீனிங் ஆர் சிமிலர் டு த மீனிங் ஆஃப் அஃபிலியேஷன். ஸோ அஃபிலியேஷன் இஸ் நத்திங் பட் கெட்டிங் கனெக்டட் வித் ஆல் தி பீப்புள் இஸ் த மீனிங் ஆஃப் த வேர்ட். ஓகே, கம்மிங் வித் த செகண்ட் வேர்ட். அடுத்த வேர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அஃபினிட்டி. அஃபினிட்டி அப்படிங்கிறது வந்து சிம்பத்தி. ஒரு பக்கம் வந்து அது சிம்பத்தின்னு சொல்லலாம், இல்லை கார்டியல் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ கார்டியல் இட் இஸ் கார்டியல். இது என்ன சொல்லுவாங்க, ஃப்ரெண்ட்ஷிப் இல்லையா. ஸோ ஹார்ட்லி விஷஸ் அப்படிங்கிற மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பே விஷஸ்க்கு கார்டியல் அப்படின்னு சொல்லுவாங்க. மியூச்சுவல் ரிலேஷன்ஷிப், ஒரு சிம்பத்தி, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு கூட அஃபினிட்டியை சொல்லலாம். ஆனால் அதையும் தாண்டி ஒரு முக்கியமான வார்த்தை என்னன்னா அண்டர்ஸ்டாண்ட் சம்திங் ஆர் சம்வன். ஏதோ ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை கிளியராக கெஸ் பண்ணுறது, தட் இஸ் வாட் சீயர் அ கெஸிங். இது இந்த மாதிரி தான் போடணும் அப்படின்னு ஒரு கெஸிங் இருக்குது இல்லையா. அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு விஷயத்தை இப்படி தான், ஒரு பசில் எடுத்திங்கன்னா அந்த பசில் இப்படி தான் சால்வ் பண்ணணும். ஒருத்தங்களுடைய ப்ராப்ளம், ரிலேஷனுக்குள்ள ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்துருச்சுன்னா அந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணலான்றது அவங்களோட சுச்சுவேஷனில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம் இல்லையா. அந்த சுச்சுவேஷன் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறத தான் தே கேன் சே பை த வேர்ட் அஃபினிட்டி. அஃபினிட்டி இஸ் நத்திங் பட் அண்டர்ஸ்டாண்டிங் someone clearly or we can say understand someone something else very clearly அப்படினு சொல்லலாம். These are the two words what you have to remember for today's session. And moving on with your third word, alliance. Alliance அப்படிங்கிறது ஒரு partnership மாதிரி, கிட்டத்தட்ட ஒரு partnership தான். association அல்லது யூனியன்,
ஒரு கை கோர்க்கிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. எக்ஸ்பெஷலி தட் இஸ் வாட் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லலாம். லைக் ஐம் ஜாயினிங் ஹேண்ட்ஸ் வித் அனதர் கம்பெனி. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஐடியா கம்பெனி இருக்குது. ஐடியா கம்பெனி வந்து இஸ் கெட்டிங் அலையன்ஸ் வித் ஓடோஃபோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அலையன்ஸ் இஸ் கெட்டிங் சாரி ஐடியா இஸ் கெட்டிங் கம்பைன்ட் வித் ஓடோஃபோனுங்கிறது என்ன, தட் இஸ் அன் அலையன்ஸ் ஹேப்பனிங், ஒரு யூனியன் ஹேப்பன் ஆகுது, இல்லை ஒரு பார்ட்னர்ஷிப் கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ தட் இஸ் வாட் அந்த பார்ட்னர்ஷிப் அசோசியேஷன் யூனியன். இது எல்லாத்தையும் ஒரே வேர்டில் சொல்லணும்னா வி கேன் சூஸ் த வேர்ட் அலையன்ஸ். அலையன்ஸ் இஸ் அ கரெக்ட் வேர்ட் ஃபார் தட் பர்டிகுலர். Coming with the next word, appositeness. Apposite. Appositeness அப்படின் என்னா, well adapted அல்லது pertinent, அதனோட exact, well suited அப்படின் கொடு சொல்லலாம். அவங்களுக்கு ஏத்த ஒரு இடத்துல எப்போவுமே ரிலேஷன், அது இப்போ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா கூட, ஆல் ஃப்ரெண்ட்ஷிப் கேன் நெவர் பி அன் அப்போசிட்னஸ், விச் மீன்ஸ் எல்லாத்துக்கிட்டையுமே நமக்கான கம்ஃபர்ட் அப்படிங்கிறது கிடைக்காது இல்லையா. அந்த கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்னு சொல்லுவோம், அந்த கம்ஃபர்ட் ஜோன் அந்த இதுதான் இதனோட வெல் அடாப்டட், அ பர்ஃபெக்ட் பிளேஸ் அப்படின்னு சொல்கிறது தான் வெல் அடாப்டட், விச் இஸ் த ரைட் மீனிங் ஃபார் த வேர்ட் அப்போசைட்னஸ். ஸோ எக்ஸாக்டாக இதுக்கு ஃபிட் பண்ணுற மாதிரியான ஒரு க்யூபாக தான் நம்ம எடுக்க முடியும். இதில் ஃபிட் ஆகாத மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப்லேயோ இல்லை ஸ்கொயர் ஷேப்லேயோ நம்ம எடுத்தோன்னா, திஸ் பொசிஷன் அண்ட் த பாயிண்ட் வாட் ஐம் கிவிங் அட் த அடிஷ்னல் மெட்டீரியல் வில் நாட் சூட்டட், அது சூட் ஆகலைன்னா எதுவுமே எப்போவுமே கரெக்டாகவே இருக்காது அப்படிங்கிறதுக்காக தான் ஐ ஹவ் சோசன் திஸ் இமேஜ் விச் இஸ் ரிலேட்டட் டு வெல் அடாப்டட் ஆர் அப்போசைட்னஸ். ஓகே, ஸோ ஓரளவுக்கு எல்லா வேர்ட்ஸுமே கெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மீனிங் எல்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேர்ட்ஸ் வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு இடத்துல மீனிங்க்கு யூட்டிலைஸ் ஆகலாம், இல்லை சம்டைம்ஸ் இட் வில் பி ரிலேட்டட் டு யுவர் கெஸிங் ஓவர் ஹியர், இல்லை ஆப்ஷன்ஸ் எலிமினேஷன் ஏதாவது ஒரு இடத்துக்கு இந்த மாதிரி வேர்ட்ஸ்க்கு டெஃபினட்டாக கொடுப்பாங்க. ஸோ எக்ஸாம் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம நார்மலாக பேசும்போது கூட தெர் இஸ் அ கோஆப்ரேஷன் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக வி கேன் சே லைக் தெர் இஸ் அ அலையன்ஸ் ஆர் த யூனியன் பிட்வீன் திஸ் கம்பெனி அண்ட் தட் கம்பெனி அப்படின்னு சொல்லலாம். ஆர் த யூனியன் between these two friends or the alliance between friends அப்படின்னு சொல்லலாம். இல்ல the oppositeness, the oppositeness of my life is a doctor அப்படின்னு சொல்லுவாங்க. என்னோட வெல் அடாப்டட் பொசிஷன் எதுன்னு கேட்டிங்கன்னா டாக்டராக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் ஒவ்வொன்றத்தையும் சொல்லுவாங்க. தட் இஸ் வாட் வி கேன் யூட்டிலைஸ் த வேர்ட்ஸ் அப்ரோப்ரியேட் பொசிஷனில், வேர்ட்ஸை சூஸ் பண்ணி மட்டும் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். தட் இஸ் மோர் தேன் எனஃப். ஓகே, கம்மிங் வித் த நெக்ஸ்ட் வேர்ட், கான்சாங்குவினிட்டி. கான்சாங்குவினிட்டி அப்படின்றது என்னென்னா, இந்த சாங்குவி, இந்த சாங்கியூங்கிறது எப்போவுமே வந்து நம்மளோட முன்னோர்கள், இந்த ஜென்ரேஷனை இண்டிகேட் பண்ணும். ஓகே, ஃபேக்ட் பீயிங் டிசெண்டட் ஃப்ரம் த சேம் ஆன்சஸ்டர், ஒரே ஒரு இப்போ கிராண்ட் ஃபாதர் இருக்காங்க, கிராண்ட் மதர், ஓகே, அவங்ககிட்ட இருந்து இந்த ஃபாதர், அதுக்கப்புறம் மதர், இவங்களுடைய சன், இந்த சன்னோடைய எகெயின் சன், இந்த மாதிரி அவங்க போய்கிட்டே இருக்கும் இல்லையா. ஒரே ஜென்ரேஷன், இந்த ஒரே சேம் ஆன்சஸ்டர்கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் தான் கான்சாங்குவினிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கான்சாங்குவினிட்டி இஸ் நத்திங் பட் கெட்டிங் த ஃபேக்ட் ஃப்ரம் த சேம் ஆன்சஸ்டர், டிசீடிங் அவங்களுக்கு தேவையான விஷயங்களை சேம் ஆன்சஸ்டர்கிட்ட இருந்து கிடைக்கிறது தான் கான்சாங்குவினிட்டிங்கிற வேர்டோட ரைட் மீனிங். Okay, and don't forget it guys, ungalukana test series iruka, and especially for is banking prepare pandravangalukagave IBPS RRB PO kum clerical kum ana test series, don't forget it. In the test series neenga buy pananona go to adar247.com, don't forget it, adar247.com. adula poi neenga tamil appadina type panni search panninga na you will find this 35 mock test available here, and offer kaga use my own code Y205. Okay, don't forget it, use the code Y2054, the offer of 12% plus additional 5% discount for that year. Okay, now coming with the next one, adutha word paarenga, contingency. Contingency abdingrathu enna na future event, future la கண்டிப்பாக இது நடக்கும் அப்படின்னு வந்து நம்மளால் பாசிபிலிட்டிஸ் இருக்குது, கண்டிப்பாக இப்படி நடக்கும் அப்படின்ற ஒரு பாசிபிலிட்டி இருக்குது, ஆனால் இப்படி தான் நடக்குமா அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, கான்ட் பி ப்ரெடிக்டட், பட் ஈவெண்ட் இஸ் பாசிபிள், அவ்வளோதான். இந்த பாசிபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, இப்படியும் நடக்கலாம், அப்படியும் நடக்கலாம், இப்படியும் போகலாம், அப்படியும் போகலாம்னு ஒரு நிறைய பாசிபிலிட்டி கண்டிஷன் சொல்லிக்கிட்டே இருக்கலாம், ஆனால் இப்படி தான் நடக்கும்னு ப்ரெடிக்ட் பண்ண யாராலையும் முடியாது. ஸோ இட் இஸ் அ பாசிபிலிட்டி பட் நாட் ப்ரெடிக்டட் அப்படிங்கிற சிச்சுவேஷனை சொல்கிறதுக்கு we have to go for the word contingency. So contingency is nothing but the fact which is going to happen, which happened or there is a possibility to happen it, but can't be predicted. அது எப்படி நடக்குங்கிறத predict பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறது தான் contingency ங்கிற வேர்டோட எக்ஸாக்ட் மீனிங்.
Is that clear for you guys? இது வரைக்கும் வேர்ட்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு கிளியரா இருக்குன்னு நினைக்கிறேன். இஃப் யூ கைஸ் ஹவ் எனி டவுட் ஆர் எனி குவரி, கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, கமிங் டு தி நெக்ஸ்ட் வேர்ட், ஹோமோஜெனிட்டி. ஜென் அப்படிங்கிறது ஒரு ஜென்ரேஷன் இண்டிகேட் பண்ணலாம், பட் ஹோமோ அப்படிங்கிறது என்ன இண்டிகேட் பண்ணதுன்னா சிமிலாரிட்டிஸ். ஹோமோங்கிறது சிமிலர், ஹெட்டரோ அப்படின்னு போட்டாங்கன்னா தான் இட் வில் ஷோ த டிஃப்ரென்ஸ் ஹியர். ஸோ ஹோமோனா சிமிலர், யூனிஃபார்ம்னஸ், எந்த குவாலிட்டியில். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இங்கே வாட்டர் ப்ளஸ் சால்ட், இது வாட்டர் ப்ளஸ் சாண்ட், ரெண்டுத்துக்கும் கண்டென்ட் வந்து ஒரே மாதிரி சிமிலராக தான் இருக்குது, ஆனால் கம்பேரபிள், அதை கம்பேர் பண்ணி அதனோட யூனிஃபார்ம்னஸ் என்ன அப்படிங்கிறத கெட் பண்ணுவாங்க, அவ்வளோதான். இந்த சொல்யூஷன், பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்யூஷன், ரெண்டு பர்சன் இருக்காங்க. இப்போ வந்து பர்சன் ஒன் அண்ட் பர்சன் டூ அப்படின்னு எடுத்தால், ரெண்டு பேர்த்துக்கும் இருக்கிற குவாலிட்டி, எந்த குவாலிட்டி வந்து சிமிலராக இருக்குது, எந்தெந்த குவாலிட்டிஸ் கம்பேரபிளாக இருக்குது அப்படிங்கிறத கெஸ் பண்ணிக்கலாம். அதை கெஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அனலைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் ஹோமோஜெனிட்டி அப்படிங்கிற வேர்டோட மீனிங் ஆஃப் த மீனிங் ஓவர் ஹியர். ஓகே கைஸ், நவ் கமிங் வித் த நெக்ஸ்ட் வேர்ட், கின்ஷிப். கின்ஷிப் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன், விச் இஸ் அ பிளட் ரிலேஷன்ஷிப். நம்ம பிளட் ரிலேஷன்ஷிப்க்கு சிம்பிளாக ஒரே வேர்டு சொல்லணும்னா ஃபேமிலி. ஃபேமிலிங்கிறது மட்டும்தான் நம்மளோட பிளட் ரிலேஷன்ஷிப்லேயே வரும், மற்றது எதுவுமே கிடையாது, இல்லையா? ஸோ ஆர் ஃபேமிலி அப்படின்னா இது என்னோட பிளட் ரிலேஷன் அப்படின்னு சொல்கிறது கின்ஷிப். ஹீ இஸ் மை கின்ஷிப், ஹீ இஸ் மை பிரதர்ஹுட், ஹீ இஸ் மை சிஸ்டர்ஹுட் அப்படின்னு சொல்லும்போது, ஹீ இஸ் மை பிரதர்ஹுட்னா ஹீ இஸ் மை ஓன் பிரதர், ஹீ இஸ் மை பிளட் பிரதர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி சொல்கிறதுக்கு தான் தே யூஸ் டு கோ ஃபார் த வேர்ட் கின்ஷிப். ஸோ பிரதர்னு சொல்கிறது வேறு, அதுவே பிளட் பிரதர், விச் மீன்ஸ் லைக் நம்மளோட ஓன் பிளட், ஓன் பிளட் ரிலேஷன் அப்படின்னு சொல்கிறது வேறு. அந்த பிளட் ரிலேஷன் அப்படின்னு வரும்போது ஆல்வேஸ் வி ஹாவ் டு கோ ஃபார் த வேர்ட் கின்ஷிப். கின்ஷிப் இஸ் த ரைட் வேர்ட் ஃபார் யூஸிங் டு டிடர்மைன் த ரிலேஷன்ஷிப் அண்ட் தட் டு பிளட் ரிலேஷன்ஷிப். Is that clear, guys? Fine. Coming with the next word, liaison. Liaison அப்படிங்கிறது நம்மளோட ஒர்க்கிங் பர்சன், ஒர்க்கிங் பிளேஸ், நம்மளோட ஒர்க்கிங் பிளேஸ், ஒர்க்கிங் ஆஃபீஸ், ஆர்கனைசேஷன் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அங்கே இருக்கிறவங்க கூட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை மியூச்சுவல் ரிலேஷன் க்ரியேட் பண்ணுறாங்க. தட் இஸ் வாட் கோஆப்ரேஷன் வித் க்ளோஸ் ஒர்க்கிங் ரிலேஷன்ஷிப். ஸோ ஒர்க் பண்ணுறவங்க கூட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறது லயேஷனுங்கிற வேர்டோட எக்ஸாக்ட் மீனிங். ஸோ லயேஷன், மேக் அ லயேஷன் வித் யோர் கொலீக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். மேக் அ லயேஷன் வித் யோர் கொலீக்ஸ் அப்படின்னா என்னன்னா, மேக் அ க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் வித் யோர் கொலீக்ஸ், வித் யோர் ஒர்க்கிங் ரிலேஷன்ஸ் அப்படிங்கிறது தான் த மீனிங் ஆஃப் த பர்டிகுலர் வேர்ட். ஓகே, கமிங் வித் த நெக்ஸ்ட் வேர்ட் இஸ், I hope you guys are aware of it. Lachiam, your TNPSC batch. In the batch, vandu paarenga, August 4th start panna poraanga. And today it's going to be August 3rd here, right? இன்றைக்கி ஆகஸ்ட் 3rd, இன்னும் ஒரே ஒரு நாள், இன்றைக்கி ஒரு நாள் தான் இருக்குது. நாளைக்கு உங்களோட கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிடும், எக்ஸாக்டாக ஃப்ரம் 6 PM டு 9 PM யுவர் செஷன் இஸ் கெட்டிங் ஸ்டார்டட். இதில் ஜாயின் பண்ணோம்னா எகெயின் கோ ஃபார் adato247.com போயிட்டு அதில் தமிழ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள், யூ வில் ஃபைண்ட் திஸ் பேட்ச் ஹியர். அண்ட் ஆஃபருக்காக என்னோட கோட் Y205ங்கிற கோடை யூஸ் பண்ணி யூ கேன் ப்ரெடிக்ட் இட் ஓவர். ஓகே கைஸ், அதே மாதிரி அந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கான மாக் டெஸ்ட், 20 mock tests அவைலபிளாக இருக்குது, அதுவும் நீங்கள் பை பண்ணோம்னா சேம் adato247 அண்ட் தமிழ் இதுதான், ஒரே ஃபார்மேட் தான், ஃபார்மேட் எதுவுமே மாறப்போகிறதில்ல. இது மட்டும் இல்லாமல் வேறு லைவ் கோர்சஸ் இல்லை வீடியோ கோர்சஸ் புக்ஸ் எது வாங்குறதா இருந்தாலும் யூ கேன் கோ அண்ட் பை இன் த சேம் பிளேஸ் பை யூஸிங் த சேம் கோட் Y205. ஓகே, கமிங் வித் த நெக்ஸ்ட் வேர்ட், ரெப்போர்ட். ரெப்போர்ட் அப்படிங்கிறது ஒரு ஹார்மோனியஸ் ரிலேஷன். ஹார்மோனியஸ் ரிலேஷன் அப்படின்னா என்னென்னா, இந்த ஏட்டிக்கு போட்டிக்காக இருக்காங்க அப்படின்னு சொல்லாமல் ஒரு பாசிட்டிவ் ரிலேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பர்ஃபெக்ட் ரிலேஷன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க, பர்ஃபெக்ட் பாண்டு, பர்ஃபெக்ட் மேட்ச் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இல்லையா. இந்த பர்ஃபெக்ட் மேட்ச், பர்ஃபெக்ட் பாண்டு இது எல்லாம் சொல்கிறதுக்கான ஒரு வேர்டு தான் ரெப்போர்ட். ரெப்போர்ட் இஸ் நத்திங் பட் பாண்டிங் ஆர் பர்ஃபெக்ட் மேட்ச் அப்படின்னு சொல்லலாம், ஆர் ஹார்மோனியஸ் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆல் தி மீனிங்ஸ் வில் பி கிவிங் அ சிமிலர் ஐடியா ஃபார் த குவஸ்டின்ஸ் ஹியர். ஓகே, கமிங் வித் த நெக்ஸ்ட் ஒன், ஐ ஹோப் ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு வேர்ட்ஸ் எல்லாமே கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னும் சில வேர்ட்ஸ் கூட, இன்னும் நிறைய வேர்ட்ஸ் கூட உங்களோட அடுத்த செஷனில் நான் மீட் பண்ணுறேங்க கைஸ். ஸோ டோன்ட் ஃபர்கெட் த வேர்ட்ஸ் டுடே அகெயின் ஹியர். இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண 10 வேர்ட்ஸுமே ரிலேஷன்ஷிப் மட்டும் கிடையாது, அ மியூச்சுவல் கண்டிஷன், ஒரு கம்பெனியாக இருக்கட்டும், இல்லை ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும், இல்லை ஃபேமிலியாக இருக்கட்டும், எந்த இடத்துல எந்த மாதிரி வேர்ட்ஸை யூஸ் பண்ணுங்கிறத மறக்காமல் எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணிக்கோங்க, அப்பப்போ யூட்டிலைஸும் பண்ணிக்கோங்க. You will never forget what is the meaning of the words here. Is that okay, guys? And thank you for watching my session. And don't forget to like my video and marakama unga friends ku share panni vetrunga. Okay, and I hope again I wish you happy Raksha Bandhan to all the person here. A special
விஷஸ் ஃபார் ஆல் ஆஃப் யூ ஃப்ரம் மை சைட் ஹியர். ஈவன் இதில் என்னோட பிரதர்ஸ்ன்னு யாராவது இருக்கணும் அப்படின்னா கூட ஐ ஜஸ்ட் டெஃபினெட்லி ஹாவ் அ ராக்கி ஃபார் யூ ஹியர். ஓகே, இந்த ராக்கியோட ஸ்பெஷல் இஸ் ஃபார் யூ கைஸ் ஹியர். லைக் உங்களோட பிரதர்ஸ் எல்லாத்துக்கும் மறக்காமல் ராக்கி காட்டி என்ஜாய் யுவர் டே. ஓகே, தேங்க்யூ கைஸ், பை பை, மீட் யூ இன் த நெக்ஸ்ட் செஷன், டேக் கேர்.